ஹலோ கிருஷ்ணா, நான் திவ்யா பேசுறேன்டா. நீ பாடம் நடத்தும் போதுவே பல்ல காட்டி எல்லார்கிட்டயும் பேசினுப்ப, இப்ப நம்ம புதுசா பேசுறாங்கிற என்ன விஷயம் சொல்லு. என்ன விஷயமா? இன்னைக்கு காலேஜோட பைனல் டே, உன்ன தவிர எல்லாரும் வந்திருக்காங்க, சீக்கிரமா வாடா. சாரி திவ்யா, இன்னைக்கு என்னால காலேஜுக்கு வர முடியாது, ஆடிட்டர் ஆபீஸ்ல வேலை இருக்குது. ஆடிட்டர் ஆபீஸ்ல மட்டும் இல்லடா, எல்லா ஆபீஸ்லயுமே வேலை இருக்கும், ஆனா வேலை தான் செய்ய மாட்டாங்க. அது சரி, அங்க உனக்கு என்ன வேலை? மேனேஜர் வேலை. உனக்கு இது தேவையில்லாத வேலை. ஏண்டா, நீ படிச்ச படிப்புக்கு உனக்கு பியூன் வேலையா கிடைக்காது, இதுல மேனேஜர் வேலைன்னு. ஹலோ 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 திவ்யா, டேய் போன் கட் ஆயிடுச்சுடா. நீ ஒழுங்கா பில் கட்டிருக்கணும். கிருஷ்ணா போனை கட் பண்ணிட்டான்னு சொன்னேன். வருவான், அவனுக்கு ஓபனிங்ல இன்ட்ரோடக்ஷன் சாங் இருக்குது, கண்டிப்பா வருவான். டேய் திவ்யா, ஹலோ ஹலோ, நான் தான் புடுங்கினேன். நீ பெரிய புடிங்கன்னு எனக்கு தெரியும், இது எதுக்கு புடுங்கினே? புடிக்கல புடிக்கலனா எரியற நெருப்புல ஏறி உக்கார கப்புனு புடிச்சுக்கோ. ஐயோ, நான் அத சொல்லல. நீ சொல்லடா, அத நான் தான் சொன்னேன். டேய் டேய் டேய், 2 நிமிஷம் நீங்க பேசுறத என்னால காது கொடுத்து கேட்க முடியலையே. 1 மணி நேரம் ஜனங்க எப்படா கேப்பாங்க? ஏமாமா, உனக்கே இவ்வளவு வெறுப்பா இருக்க, வார வாரம் அந்த மொட்டை மாடி வெயில்ல உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதுறாங்களே, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இவனுங்க எழுதுற எழுத்துக்கு ஏசி ரூம் போட்டு கொடுப்பாங்க. ஏசி ரூம் போட்டு கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, உள்ளுக்குள்ள போட்டு கொடுத்து இருக்கிற ரூம் பூட்டாம இருந்தா சரி. நீ வாய பூட்டு. எங்க நோட்டு? நான் போகும்போது நீ டாடா காட்டு. டாடா. குரங்கெல்லாம் தலைச்சி. கொஞ்ச நேரம் ராமநாராயணன் சார் படத்துல நாய் கூட ஜட்டி போட்டு போ, ஆனா இந்த நாய் ஜட்டி கூட போடாம காலேஜுக்கு போயிருக்கோம். மாமா, இவ்ளோ புத்திசாலித்தனமா பேசுறீங்க, ஜட்டிய நீ வச்சிருந்து அவன் எப்படி போடுவான்? எப்படி போடுவான்? போய் என்ன பண்ணுவ? நாலு பேர் முன்னாடி அவமானப்படுத்தணும்னு இங்க வந்திருக்கீங்க. இங்க 3 பேர் தான் இருக்காங்க, 4வதா ஒருத்தர் கூட்டு வரேன். அட, 1 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் அட்மாஸ்பியர். இப்ப 4 பேர் ஆயிடுச்சு, அசிங்கப்படுத்துங்க. வாய்க்கு ருசியா பொண்ணி எரிச்சு வாங்கி போறான்ல, அதான் இவ்வளவு திமிரா பேசுறேன். இதுவா ஹெல்மெட் போடுறதுக்கு முன்னாடி தலையில போடுறது? டேய் கிருஷ்ணா, உங்க அப்பா இத முன்ன பெண்ண போட்டிருந்தாருன்னா என்னடா அதுவும் கேட்டிருக்க மாட்டாரு. வாய் கொடுங்க. சந்தேகம் 3-10 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுத்த, அதை நீ போடாம வந்திருக்கிற. எப்பா ஏன்பா இப்படி காலேஜ்ல வந்து என்ன அசிங்கப்படுத்துறீங்க? என்னடா மானம் போகுதா? போட்டோம். இந்த ஒரு ஜெட்டி வாங்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? எங்க அப்பெல்லாம் உங்க அப்பா மாதிரி இதெல்லாம் வாங்கி கொடுத்தது கிடையாதுடா. 20 வருஷம் ராப்பகலா உழைச்சதுக்கு அப்புறம் தான் இத நான் கண்ணால பார்த்தேன். இதெல்லாம் உனக்கு அப்புறம் தெரியும். நீயே 20 வருஷமா இதெல்லாம் போடாம சுத்தி இருக்கிற. என்னமோ கிருஷ்ணன், இன்னைக்கு ஒரு நாள் ஜட்டி போடாம வந்ததுக்கு இந்த குதி குதிக்கிறீங்க? இந்த குதி குதிக்கிறீங்க? அப்பா காசுல அனுபவிக்கிற நாயங்க தானடா நீங்க. சொந்தமா சம்பாதிக்கிறத பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? எம்டன் அப்பா, இன்னைக்கு நான் போட்டு வந்திருக்கேன்பா, இது உங்களது. இருந்தா என்னடா,
அப்பாவோட சட்டைய போடுவேன், பனியன போடுவேன், சோப்பு போடுவேன், செருப்பு போடுவேன், இதை மட்டும் போட மாட்டேன். கிருஷ்ணா, என்ன கிருஷ்ணா, உங்க அப்பா ஒரு பொண்ணு இருக்கேன்னு கூட பாக்காம இவ்வளவு இன்டீசன்டா பிஹேவ் பண்றாரு. என்ன தேடுற? இல்ல, இங்க ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னியா, அதான் தேடுறேன். இதுல என்ன சந்தேகம்? நான் தான் பொண்ணு. நீ மட்டும் இத சொல்லி சுத்தி நிறு. உன்ன அஞ்சு நிமிஷம் தானே நிக்க சொன்னேன், இன்னமும் சாவு விட்டு உட்கார்ந்த மாதிரி அப்படியே நின்னு வேடி பாத்துக்கிற. போடா போடா, அவங்க சீரியல் எடுக்கிறாங்க, போ போடு. சொல்ற பச்சை கேட்டா கிருஷ்ணா, அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கு, அப்பா கிட்ட குடுத்துரு. ஏன் கிளியரா இருக்காது? அதான் அதுக்குள்ள 5000 சொறி வச்சிருக்கோம்ல. சரி சரி, பர்சனலுக்கு வருவோம். நீ பர்சனலுக்கு வரியோ இல்லையோ, கூடிய சீக்கிரம் வேலூர் ஜெயிலுக்கு வந்துருவேன். அடா அதை விடு கிருஷ்ணா, என் பொண்ணு எப்படி படிக்கிறா? எழுத்து கூட்டி தான் படிக்கிறா. அடா அது இல்லப்பா, என் பொண்ணு காலேஜ்ல எப்படி இருக்கிறான்னு கேட்டேன். அவ எங்க காலேஜ்ல இருக்கா? எப்ப பாரு, காசு இருக்கிற பசங்களோட தானே இருக்கா? என்னமோப்பா, என் பொண்ணு வாழ்க்கை நான் நினைச்ச மாதிரியே அமைஞ்சு போச்சு, சந்தோஷமா இருக்குப்பா. உனக்கு சந்தோஷமா தான் இருக்கும், செலவு பண்ற பசங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கு. கூட்டு போயிட்டு சொல்லிட்டா அவன் எப்போ அப்படி சொன்னானோ அப்பவே நான் அவனை கட் பண்ணிட்டேன். வெரி குட்மா, நீ எடுத்த முடிவுதான் சரியான முடிவு. லவ் பண்ற பொண்ணையே கல்யாணம் பண்ணனும் நினைக்கிற எல்லா ஆம்பளைகளுக்கும் சரியான சவுக்கடி. உன் வீட்டுல ஒரே கொசுக்கடி. அதை விடுங்க டாடி, இன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு வரமாட்டேன். நாளைக்கு? நாளைக்கு கண்டிப்பா வருவேன் டாடி. அது இல்லமா, நாளைக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னேன். கங்க்ராட்ஸ் டாடி, நர்மதா ஆண்டி உஷார் பண்ணிட்டீங்களா? போமா, இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டு எனக்கு வெக்க வெக்கமா வருது. நான் கிளம்புறேன், நீ கிருஷ்ணன் கிட்ட பேசிட்டு வரேன் தம்பி. குடும்பம் ஆயாது குடும்பம், உன்னை சொறி நாய் வந்து புடுங்க போய். ஏன் திவ்யா, உங்க அப்பா மட்டும் எப்படி இவ்வளவு சோசியலா இருக்காரு? இல்ல திவ்யா, எங்க அப்பனும் இருக்கானே எம்டன். பொண்ணு சிரிக்கிற, நீ உம்மடா முடிமா நிக்கிற, போடி போய் எடுத்துட்டு வா. கோழி கொஞ்சம் வீக்கு. என்ன வீக்கு? ஃபர்ஸ்ட் வீக்கா, செகண்ட் வீக்கா, லாஸ்ட் வீக்கா? சோ கறிக்கிற போடி, போய் கறி கொண்டு வாடி. என்னடி ஆறு போய் கிடக்கு, நான் சூடா தான் சாப்பிடுவோம் தெரியல, போய் சூடாக்கி கொண்டு வா. என்னடி பாத்துக்கிட்டு இருக்க, சூடாக்குறே. நீங்க தானே சூடாக்க சொன்னீங்க, அதான் சூடாக்குன்னு. உன்ன கறியை சூடாக்க சொன்னா என்ன சூடாக்குறியா? குத்துறானா? வசூல் பணம் வச்சுட்டு போ.
பெரியார் கட்பார். அப்பா கணக்குல 90 ரூபாய் கம்மியா இருக்குப்பா. என்னது கணக்குல 90 ரூபாய் கம்மியா இருக்கா? எங்கடா கோபுரியா கிருஷ்ணா என்னையே முட்டாளாக்க பாக்குறான். 9-10 ரூபா கொடுத்துட்டு 90 ரூபாய் லூசா. நீ 90 ரூபாய்க்கு 9-10 ரூபாய் இல்லாம வேற என்ன? மரியாதை பதில் சொல்லு. 400 ரூபாய்க்கு எவ்வளவு 100 ரூபாய் கொடுப்பேன்? 400 ரூபாய் கொடுப்பா. அப்ப 800 ரூபாய்க்கு எவ்வளவு கொடுப்பேன்? 800 ரூபாய் கொடுப்பா. அப்ப 90 ரூபாய்க்கு 900 ரூபாய் தானே கொடுக்கணும். மீதானா 9-10 ரூபாய் கொடுத்துட்டு 90 ரூபாய் சொல்றேன். மாமா மதுரையில இருந்து பேச்சு எப்ப வந்தா? மாமா சரி, அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காராம். என்னால ஒண்ணு சப்பா கேசட் 2 வாங்கி தரேன், அத பாத்துட்டு ஜாலியா இருக்க சொல்லு. அட போங்க மாமா. நல்லா இருந்த மனுஷன் லொல்லு சபா பார்த்த அப்புறம் தான் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாராம். டேய் சும்மா இருடா. எங்க எங்க அப்பாவே இன்னைக்கோ நாளைக்கோ இருக்காரு. இன்னைக்கோ நாளைக்கோ இப்படி வள வள பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? கரெக்டா சொல்லு, இன்னைக்கோ நாளைக்கோ. ஹலோ, என்னங்க? அவசரப்படாத சொல்றேன். ராங் நம்பர். ஒரு ராங் நம்பர் இருக்கா இப்படி ஓவர் பில்டப்? ஹலோ. அப்படியா? எப்போ? இப்பதானா? என்னங்க மறுபடியும் ராங் நம்பரா? உங்க அப்பா செத்து போயிட்டாரு. செத்து போன உங்க அப்பனே அழுவல, நீ ஏண்டி அழுவுற? சரி வாங்க போலாம். பாவம், நல்ல மனுஷன் இப்படி ஆயி போச்சு. என்னையா பண்றது? இப்ப எல்லாம் நல்லவங்களுக்கு தானே சாவே வருது. ஏண்டா உனக்கு சாவே வரல? நீ கெட்டவனா? வந்தமா மாலை போட்டமா போயிட்டே இருக்க வேண்டியதானடா. நீதான்டா விளையாடுங்கிற? செத்தவனுக்கு மாலை போடாம ஆயாவுக்கு மாலை போட்டிருக்க? நீ இருக்கிற பாரு, யாரு மாலை போட்டாலும் உடனே குனிஞ்சிரு. உங்க அப்ப என்னைக்கு நியாயத்துக்கு போயிருக்கான்? எப்போதும் அநியாயத்துக்கு தானே போயிருக்கான். எங்க எங்க அப்பா பாருங்க, இதெல்லாம் சாகர வயசா? ஆமாண்டி, உங்க அப்பா நேத்துதான் 16th பர்த்டே கொண்டாடி கேக் வெட்டினான். இந்த நாய் எப்போ செத்துருக்க வேண்டியது? இத்தனை நாள் உயிரோட இருந்ததுக்கு சந்தோஷப்படு. மாமா வாங்க மச்சான். என்னடா சாவு வீட்டுல வந்து வாங்க மச்சான் வாங்க மாமான்னு விளையாடிட்டு இருக்கீங்க? டேய் என் தங்கச்சி வீட்டுக்கார் மொரடா. யாரோ பாத்திரம் மறைக்கிற? டேய் அவன் தான்டா மொரன்னு சொன்னான், அதான் மறைச்சான். அங்க கூடு. அங்க கூடு. தாத்தா காபி எடுத்துக்கோங்க.
இருக்கிறவங்களுக்கு காப்பி குடுறீனா செத்தவனுக்கு காப்பி குடுக்குற அந்த ஆள் உயிரோட இருக்கும் போது ஒரு கிளாஸ் தண்ணி குடுத்துருப்பியாடி உடனே பாடி அவன் காது வலிக்காது. நீங்க வராமலே இருந்திருக்கலாம். அந்த பொண்ணு மாதிரியே பண்றனே விடுங்க தெரியுமா எப்படி இருக்கு செத்து போன உன் தாத்தா மாதிரியே இருக்கிற நெத்துல ஒரு ரூபாய் இல்ல அவ்வளவுதான் எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தான் என்ன கோச்சுக்கிட்டியா நான் உனக்கு கேப்பேன் குடுப்பியா எனக்கு வெக்கமா இருக்கு என்ன மூக்க சிந்திட்டு போறா ஏண்டி 10 ரூபாய் கேக்குற நானே வெக்கப்படல நீ எதுக்கிட்டு வெக்கப்படுறா நீங்க முத்தம் கேக்கலையா ஓ அப்ப நீ எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கியா நானா லேட் பண்ணிட்டா விடுங்க யாராச்சும் வந்துட போறாங்க விடுங்க ஏன் எத்தனை பேர் கிட்ட சொல்லிருக்கேன் நான் முந்திக்கிறேன் சொல்றதுங்க கஷ்டப்பட்டு 3 வேளை கஞ்சியாவது நீ எனக்கு ஊத்துவியா அப்பா சாதாரணமா போற இந்த எம்டனோட மகன் இனிமே திரும்பி வந்தா கோடீஸ்வரனா தான் திரும்பி வருவேன் நீ கோடீஸ்வரனா வந்தா பரவாயில்ல வருஷம் 1 கிலோ பகோடா வாங்கினா எனக்கு அதான் பக்கத்துல பகோடா காத்து இருக்காரு வச்சுக்கோ போயா படிக்கிறேன்பா மயில்சாமி 300 ராமையா 200 கோவிந்தன் 150
காலேஜ்ல நல்லா படிக்கிறியான்னு கேட்டேன். படிக்கிறேன் படிக்கிறேன். அம்மா அந்த முத்தையும் கொடுத்தானா? எங்க அதுக்குள்ளதான் நீங்க வந்துட்டீங்களே. நான் வந்து ஏன்ட்டு கொடுக்க வேண்டியதானா? அவர் என்கிட்டயும் அம்மாட்டையும் மட்டும் தான் கொடுப்பாரு. நீங்க வேற தனியா பிசினஸ் பண்றீங்களா? அது அந்த உளுந்து பருப்புலாம் குறையுதா? உதச்சு கூட உதச்சு எல்லா கணக்கும் என்கிட்ட தான் வரணும் சொல்லிவிட்டேன். ஒரு தடவை காணும் பொங்கல் அப்ப பீச்ல தொலைஞ்சேன், அதுக்கப்புறம் திருவிழா அப்ப கூட்டத்துல தொலைஞ்சேன். அறிவு கட்ட எரும மாட. என்னடா நானும் பாக்குறேன், உங்களுக்குள்ள குடும்ப சண்டை வந்தா எங்களையே திட்டுறீங்க. மானம் கட்ட மனுஷங்களா? நம்ம பையன் கிருஷ்ணா, நீங்க அவங்கிட்ட எங்க சண்டை போடுறீங்க? கொஞ்சம் பொறுமையா கேளுங்கப்பா. அப்படியா? அப்பா நீங்க மட்டும் என்ன வெளியில அனுப்பாம இருந்திருந்தா இன்னும் மளிகை கடையில உக்காந்து பொட்டல தான்பா கட்டிட்டு இருந்திருப்பேன். அவ்வளவுதான்பா. என்னடா சொல்ற? ஆமாமா, அப்பா மட்டும் திட்டி தலையில நறுக்குன்னு கொட்டி என்ன பக்குவப்படுத்தாம இருந்திருந்தா சாதாரணமா சைக்கிள்ல போயிட்டு இருந்தா இன்னைக்கு கார்ல வந்து இறங்கி இருக்க மாட்டேன். பெரிய கோடி சொன்னோம், அதான் சொல்லி காட்டுறோம். கேக்குறவன் கேனையனா இருந்தா கேஆர் விஜயாவோட கேஸ் டபுளுக்கு நான் தான் மாத்திரை கொடுத்தேன்னு சொல்லுவோம் இருக்க. அப்படி ஒரு மாத்திரை எனக்கு கிடைச்சிருந்தா எடுத்துட்டு வந்து முதல்ல உங்களுக்கு தான் கொடுத்துருப்பேன். ஏண்டா தீபாவளி போய் இவ்வளவு நாள் ஆகுது இன்னும் உங்க வீட்டுல வெடி வச்சிருக்காங்கன்னு வெளில பேசிக்கிறாங்க. ஆயமுடுறா, முதல்ல நடந்து வந்த, அப்புறம் சைக்கிள்ல வந்த, பைக்ல வந்த, கார்ல வந்த, வாடகைக்கு ஒரு கோட்டு மாட்டு வந்து நானும் வழங்காரன்னு சொன்னா நம்பிடுவனா? அது என்னடா ஒரு பாட்டு போட்டு விட்டு அது முடியறதுக்குள்ள எல்லாரும் பழங்காரனாயிருங்க. நானும் 15 வருஷமா மளிகை கடையில ரேடியோல பாட்டு கட்டு உட்கார்ந்துட்டுதான் இருக்கேன். நான் இப்படியே தானே இருக்கேன். சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, போனால் போகட்டும் போடாங்க பாட்டெல்லாம் கேட்டுருந்தா இருக்கிறதா போவோமே, வேற என்ன பண்ணும்? வெற்றி நிச்சயம் இது வேத சக்தியும் உன்னை வெல்வதே நான் கொண்ட லட்சியம் அப்படிங்கிற பாட்டை கேள்வி பணக்காரன் ஆயிடுவேன். அந்த கசன நம்மள்ட்ட இருக்கு. எங்க திரும்பி போய் நீ தான் வித்துட்டியா?